ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீ மாத்ரே நம. லலிதா சஹஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய திருநாமம் 118வதாக திருநாமமாக விளங்கக்கூடிய அழகான திருநாமம் பக்தி பிரியா அப்படிங்கிற திருநாமம். ரொம்ப வெளிப்படையான நாமம். அப்படியே பார்த்தாலே நமக்கு அர்த்தம் புரியக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. நாம் எல்லாரும் பக்தர்கள், அம்பாள் மீது பக்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போது அந்த பக்தியின் அம்பிகைக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் பக்தி பிரியா அப்படிங்கிறாங்க. பக்தியில் மிகவும் பிரியமுள்ளவள் அம்பிகை. பக்தியுடன் உபாசனை செய்கிற போது அல்லது ஆராதனை செய்பவர்கள் மீது அம்பாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி பக்தி செய்பவர்கள் மீது அம்பாளும் அதீதமான பிரியம் கொள்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த திருநாமத்திலே ரொம்ப அழகாக வசன்யாதி வாக்தேவதைகள் பக்தி பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பக்தியிலே நிறைய வித பக்தி உண்டு. சில பேரால் ஜபம், தியானம், யோகம் அந்த மாதிரியே பக்தி செய்வாங்க. உடலால் பக்தி செய்பவர்கள் இல்லாமல் மனசளவில் இறைவனை தியானம் செய்தல், ஜபம் செய்தல் அந்த மாதிரியே பக்தி செய்பவர்கள், அது ஒரு தனி கேட்டகரி. அது ஒரு பக்தி, அது ஒரு விதமான பக்தி. இன்னொரு விதமான பக்தி, இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், இறைவனுடைய பெருமைகளை பேசுவார்கள், அது ஒரு விதமான பக்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறைவனை பற்றி கேட்பாங்க, சுவாமியுடைய பெருமைகள், அம்பிகையுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டே இருத்தல், அது ஒரு விதமான பக்தி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு போய் இறைவனை தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறதே வழக்கமாக கொண்டிருப்பார்கள், அது ஒரு பக்தி. சில பேர் இறைவனுக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்வார்கள், அன்னதானம் செய்வார்கள், அது ஒரு விதமான பக்தி. சில பேர் திருப்பணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அது ஒரு விதமான பக்தி. சில பேர் கோவில் சுத்தமாக இருக்கணுங்க, கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும், சுவாமி இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், உழவார பணி செய்வதையே கடமையாக வைத்திருப்பார்கள். இப்படி பக்தியில் பலவிதமான பக்திகள் உண்டு, நிறைய விதம். அவரவர்கள் ஆழ்வார்களாகட்டும், நாயன்மார்களாகட்டும், ஆச்சாரியர்களாகட்டும், நிறைய விதங்களிலே பக்தி செய்து இறைவனை அடைந்திருக்கிறார்கள். இப்படி தான் வழி, இதுதான் பக்தி அப்படின்ட்டு யாரும் அதுக்கு ஒரு இந்த கேட்டகரி தான் உண்மை அப்படின்னெல்லாம் சொல்லிடவே முடியாது. யார் யாருக்கு என்னென்ன விதத்தில் பக்தி செய்ய முடியுமோ அவரவர்கள் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ப, அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப, கர்மவினைகளுக்கு ஏற்ப பக்தி செய்து இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே. அதனால் நிறைய வகை இருக்குது பக்தியில், இப்படி தான் அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட பக்தி செய்கிற போது ஜெகன்மாதாவான லலிதா பரமேஸ்வரிக்கு ரொம்ப பிரியம் ஏற்படுகிறதாம். அந்த பிரியத்தினால், அவள் ரொம்ப பிரியம் இருக்கிறதுனால அம்பாள் என்ன சொல்கிறாங்க, பக்தி பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்தி செய்பவர்கள் மீது அம்பாளுக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அம்பாள் செய்கிறாள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாது, அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. ஜெகன்மாதாவான பராசக்தி தன் அடியார்கள் தன் மீது கொண்ட அந்த பக்திக்காக எத்தனையோ திருவிளையாடல்களை அம்பாள் செய்திருக்கிறாள். கொஞ்சம் நஞ்சம் திருவிளையாடல் கிடையாது, சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படாமலே இருந்ததுனால அதில் சில விஷயங்கள் தான் வெளியில் வந்தது. அதிலே நாம் இன்றைய தினம் மாயவர க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை தன் பக்தன் மீது எவ்வளோ பிரியமாக இருந்து அவருக்கு என்ன அனுகிரகம் செய்தால், அவள் எப்படி பக்தி பிரியாவாக இருந்தாள் என்கிற ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நாம் இன்றைய தினம் சிந்திக்கலாம். ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் மாயவரம். 1000 ஆனாலும் மாயூரம் ஆகுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. 1000 க்ஷேத்திரத்துக்கு நம்ம போய் இறைவனையும் இறைவியும் தரிசனம் செய்தாலும் மாயவரம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு இணையாகாதான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தலம். காவேரி, வடகாவேரி, தென்காவேரியாக ஓடக்கூடிய ஒரு அழகான க்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது மாயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலாடு துறை அம்பாள் மயில் வடிவத்தில் வந்து இறைவனை வணங்கி அனுகிரகம் பெற்றுக்கொண்ட க்ஷேத்திரம், அது ஒரு வித காரணம். மயில் வேற ஒரு மயில் வந்து அம்பாலிடத்தில் அபயம் கேட்டு வணங்கி ஜெகன்மாதாவுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்தது. அந்த மயிலுக்கு அம்பாள் அபயம் அளித்தாலாம், அதனால் அம்பாளுக்கு அபயாம்பிகை அப்படிங்கிற திருநாமம், எப்பேற்பட்ட திருநாமம். அபயம் கொடுத்து நம்மையெல்லாம் காக்கக்கூடியவளாக அங்கே சக்தி எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த அம்பிகைக்கு அபயாம்பிகை அப்படிங்கிற அழகான திருநாமம். தனி கோவிலில் ரொம்ப அற்புதமாக எழுந்துருள் இருப்பாள் அம்பாள். கெண்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான அமைப்பு. பின்னாடி இருக்கிற திருக்கரம் அபயக்கரம், மற்றொரு கரம் ஊர்ஹஸ்தமாக தன்னுடைய தொடையிலே வைத்து கொண்டு, இன்னொரு கையில் அம்பாள் மலரினை ஏந்தி கொண்டு ரொம்ப அழகாக எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம்.
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆஜானுபாவான ரூபமாக கிட்டத்தட்ட ஒரு 4 அடி உயரத்தில் அம்பாள் ரொம்ப பிரத்யட்சமாக இருப்பாள். அந்த ஊரில் அம்பாளுக்கு டைரக்டாகவே இருப்போம், பீடம்னு தனியாக பீடம் இல்லாமல் நிலத்தின் மேலேயே அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். பூமியே அங்கே பீடமாக இருக்கிறதுனால அம்பாள் அபயாம்பிகை அப்பேற்பட்ட நாயகி அம்பாள். அந்த அம்பாளுடைய ஆலயத்திலே ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்தனர் குலத்தில் வாழ்ந்தவர் கிருஷ்ணசுவாமி என்கிற ஒரு சுவாமிகள். அவர் என்னன்னா, சின்ன வயசுலேயே தன்னுடைய தாய் தந்தையரை இழந்துட்டார். திடீர்னு ஒரு சூழ்நிலை காரணமாக தன் தாய் தந்தையரை இழந்து வாடுகிறார். வாடுகிற போது ரொம்ப தாய் பாசம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுறார், அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கார். அம்பாளுடைய பக்தரும் கூட, அப்படியே அந்த பக்தியில் உருகி கொண்டு இறைவனை வணங்க வேண்டியவர். இப்படி வருத்தமாக இருக்கிறதுனால அம்பாளுக்கும் ஒரு, ஐயோ நம்ம குழந்தை இப்படி வருத்தப்பட்டு தாய் பாசத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணுறா, ஒரு வயசான சுமங்கலியுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வந்துப்பா, அழாதப்பா, இப்படிலாம் அழக்கூடாது, பண்ணால் அம்பாள் திருவடிகளை தானே போய் சேர்ந்துருப்பா, அதனால் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுகிறாள் அம்பாள். ஆறுதல் சொல்லி அந்த அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து இந்த பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட சொல்லி அம்பாள் கொடுத்துறா. அவர் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார் அம்பாளாச்சே, அதனால் அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்படுகிறது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறா, கொடுத்து முடித்த பிறகு ஜெகன்மாதாவான பராசக்தி போய் மறைஞ்சுட்டார். அப்புறம் 2-3 நாள் திரும்ப அப்படியே ஓடுது. திரும்பவும் அவருக்கு தாய்ப்பாசம் மேலோங்க அவர் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறார். உடனே மறுபடியும் என்ன பண்ணுறா, குழந்தை இப்படியே அழுதுகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்ணுறா, மறுபடியும் அந்த பெண் வடிவம், மானிட பெண்ணுடைய வடிவத்தை தாங்கி கொண்டு நிறுத்தி சமாதானப்படுத்திட்டு, சரி நம்ம தான் வந்தோன்னு இவருக்கு புரிய வச்சாதான் இவருக்கு ஒரு ஆறுதல் அடைவார் அப்படின்றதை அம்பிகை உணர்ந்து கொண்டு, அவர் கண் எதிரிலேயே அவருக்கு உணவெல்லாம் கொடுத்து விட்ட ஜெகன்மாதாவான அபயாம்பிகை பராசக்தி மூலஸ்தான கர்ப்பகிரகத்தில் போய் மறைஞ்சிட்டார். அதை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது, அம்மா எப்பேற்பட்ட தாயார், எப்பேற்பட்ட ஜெகன்மாதா, திருமூர்த்திகர்களாலும் தேவர்களாலும் கூட காண முடியாத ஒரு பராசக்தியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தாயார், எனக்காக வந்தியம்மா தாயே, இதற்கு மேலே இந்த எளியனுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் அடைந்து, அபயம் கொடுத்தால் அம்பா இல்லையா நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அவருடைய அந்த பயம் எல்லாத்தையும் நீக்கி கொடுத்தாளா இல்லையா, அபயம் கொடுத்துட்டா அம்பாள். அதனால் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அவருக்கு தன்னுடைய தாய் நினைப்பே வரலை. ரொம்ப அம்பிகை பேரில் ரொம்ப அதிதீவிரமான பக்தி ஏற்பட்டு விடுகிறது. அம்பாள் தான் கதின்னு சொல்லிட்டு அங்கேயே தேவிக்கு என்னென்ன தொண்டுகள்லாம் செய்ய முடியுமோ அந்த தன்னால் முடிந்த தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். அப்படி ஒரு முறை என்ன ஆகுது, அவர் தினமும் அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு வீட்டுக்கு போகிறது வழக்கம். அன்றைக்கி ஒரு நாள் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற போது, இது 200 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த வரலாறு இல்லையா, அப்போல்லாம் லைட்டு கிடையாது இல்லையா, மின்சாரம்ங்கிறது ஒரு சமீபத்திய கண்டுபிடிப்பு தான், அப்போல்லாம் பந்தம் தான். அப்படி ஒரு முறை போகிற போது அந்த வழியில் கோவில் வாசலில் பந்தம் வைக்கலை அல்லது காற்றில் அது அணைந்து விட்டது போல் அவர் என்ன பண்ணார், நடந்து போகிற போது இடறி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் பட்ட வேதனை தாங்க முடியாமல் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதார் பாருங்கள். அம்பாளுக்கு பொறுக்கவே இல்லை, உடனே ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்து தன் குழந்தை முன்னாடி வந்து அம்பாள் நின்னாலாம். நின்னதும் பார்த்தவருக்கு மறுபடியும் ரொம்ப சந்தோஷம், தாயே நான் அம்மான்னு கூட்டதும் இவன் வந்துட்டியே, எனக்காக வந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அம்பாளுடைய திருவடிகளை விழுந்து வணங்கினாராம். அப்போ அம்பாள் சொல்கிறா, அப்பா கவலைப்படாத, இனிமேல் உனக்கு இந்த துயரமே வராது, இனிமேல் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், நீ தினம் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட உன் கூடவே நான் ஒரு கைவிளக்கு எடுத்துக்கொண்டு வருவேன், அந்த வெளிச்சத்தில் நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலாம் அம்பாள். எப்பேற்பட்ட கருணை, எப்பேற்பட்ட கருணை யோசித்து பாருங்கள். ஒரு பக்தன், ஒரு சாதாரண மானிடன், திருமூர்த்திகளிலிருந்து தேவர்கள்லாம் அந்த ஜெகன்மாதாவுடைய திருவடியே கிடையாது, திருவடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தூசி கீசி ஒட்டிகிட்டு இருந்தேன்னா அந்த பாத தூளியை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தவம் கிடக்க ஒரு சாதாரண மானிடன், தேவர் கூட கிடையாதுங்க, சாதாரண மானிடன், ஆனால் அந்த குழந்தை நம்மளை அம்மான்னு ஏற்றுக்கொண்டதுனால பராசக்தி என்ன பண்ணுறா, விளக்கு எடுத்துக்கிட்டு போகிறான். இருட்டில் அந்த குழந்தை விழுந்துடக்கூடாதுன்ட்டு இது தினம் நடக்குது. டெய்லி அவர் அர்த்தஜாம பூஜை முடிச்சுட்டு போகிறதும் அம்பாள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் வெளிச்சம் காட்டி கொண்டு செல்வதும், அந்த வெளிச்சத்தில் இருந்து அவர் பார்த்து கொண்டு வீட்டுக்கு போகிறதும் தினம் நடக்குது. அவருக்கு ஒரு நாள் ரொம்ப அழுகையே வந்துடுச்சு, அம்மா இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா வேணும், தாயே பராசக்தி யாருக்குமே கிடைக்காதே பாக்கியம்,
எப்பேற்பட்ட தாயார், எப்பேற்பட்ட ஜெகன்மாதா, நீ இப்படி வந்து எனக்காக செய்துக்கிட்டு இருக்கியம்மா, எனக்கு போதும், இந்த வாழ்க்கை போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம், இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னமா கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமுருக தேவியை பிரார்த்தனை செய்கிற போது அம்பாள் சொல்கிற, அசரீரியாக சொல்கிற, அப்பா செந்தமிழால் என்னை பாடேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் சொல்கிறார், உன்னை பாடுற அளவுக்குலாம் எனக்கு ஞானமே இல்லையே தாயே அப்படின்னோடனே, கவலையே படாத, கண்களை மூடு, உன் உள்ளத்தில் நான் இருந்து பாட வைக்கிறேன்னு அம்பாள் சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், கண்களை மூடி பராசக்தியான அபயாம்பிகையை மனதில் நினைக்கிறார். அபயாம்பிகை அவருடைய ஹிருதயத்தில் தோன்றி ஞானத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அபயாம்பிகை சதகம் அப்படிங்கிற 100 அற்புதமான பாடல்களை அம்பிகையுடைய கருணையினாலே இந்த உலகத்திற்கு கொடுத்தார் கிருஷ்ணசுவாமிகள். ரொம்ப 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 அற்புதமான பதிகங்கள், ரொம்ப அழகான பதிகங்கள், 100 பதிகங்கள் நிறைந்த அற்புதமான அபயாம்பிகை சதகம் பாடினார் மாயவரத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை மேல். ரொம்ப பக்தி மனம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அற்புதமான பதிகம். அவசியம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பதிகத்தை அறிந்து கொண்டு அதை பாராயணம் செய்வது ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா அம்பாள் நேரடியாக ஒருத்தருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய வாயினால் வந்த அற்புதமான பதிகம் அது. இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் அந்த புஸ்தகம் புத்தகங்களிலெல்லாம் அந்த அபயாம்பிகை சதகம் புத்தகம் கிடைக்கிறது, வலைத்தளத்துலேயும் கிடைக்குது. அபயாம்பிகை சதகம் அப்படின்னு போட்டாலே வரும். அப்பேற்பட்ட அற்புதமான அபயாம்பிகை சதகம் பாடல்கள் எல்லாம் பாடி தேவியை தோத்திரம் செய்து அம்பாளை பணிந்தார். அதன் பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. அவர் சென்று ஜெகன்மாதாவுடைய திருவடியை சேரக்கூடிய காலமும் வருகிறது. ஒரு நாள் என்ன பண்ணுறார், ரத்தஜாம பூஜை முடிகிற போது அம்பாளுடைய சன்னதியில் வந்து நின்று ஜெகன்மாதாவுடைய பராசக்தியுடைய திருவடிகளில் வணங்கி, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம் தாயே, நீயே எனக்கு சகலமுமாக இருந்து எனக்கு ரட்சிச்ச, என்னை உன்னுடைய திருவடிகளோடு என்னை சேர்த்துக்கொள்னு பிரார்த்தனை செய்தார். அம்பாள் அதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கான நேரம் வந்தவுடன் போனார், சன்னதியில் திருநீர் வாங்கினார், குங்குமம் வாங்கினார், நேரடியாக போய் ஜோதியாக மாறி பராசக்தியோடு 2.5 கலந்துட்டார். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும், அந்த அத்வைத அனுபவத்தை இறைவியோடு நேருக்கு நேராக 2.5 கலந்த ஒரு உத்தமமான மகான் வாழ்ந்த அற்புதமான இடம்தான் அபயாம்பிகை எழுந்தருள் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில். அந்த மகாபாகியம் எல்லாரும் பார்க்க அப்படியே போய் அம்பாலோடு 2.5 கலந்துட்டார் கிருஷ்ணசுவாமிகள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தாயார் அபயாம்பிகை. அவசியம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் மாயவரத்துக்கு செல்லுகிற போது அவசியம் மயூரநாத பெருமானையும் அபயாம்பிகை ஆலயத்தையும் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய கோவில் அது. துலாஸ்நானத்துக்குன்னு ஏற்பட்ட அற்புதமான ஸ்தலம். துலாஸ்நானம் ஐப்பசி மாதத்தில் போய் அங்கே நீராடுகிற போது நம்முடைய அனைத்து வல்வினைகளையும் சுவாமியும் அம்பாலும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் துலாஸ்நானம்னே. அதுக்குன்னு தனியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலமாக அது இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. அபயாம்பிகை அற்புதமான தாயார், போய் வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை அப்படியே கொடுக்கக்கூடிய பராசக்தியாக எழுந்தொருள் இருக்கக்கூடியவள் அபயாம்பிகை. பக்தி பிரியா, இப்படியெல்லாம் அம்பாள் தன்னுடைய பக்தர்கள் அந்த பக்தர்களுடைய பக்தியின் மீது பிரியமாக இருப்பதனால தான் லலிதா பரமேஸ்வரியை வசன்யாதி வாக்தேவதைகள் பக்தி பிரியாயை நமக அப்படின்னு ஆராதித்தார்கள். அப்படி பக்தி பிரியாவாக இருக்கக்கூடிய அந்த லலிதா பரமேஸ்வரி அபயாம்பிகை நமக்கு எல்லா நலன்களையும் பலன்களையும் கொடுக்க வேண்டும். நாமும் அவள் மீது மிகுந்த பக்தி செய்து நம் வேலையும் பக்தி பிரியாவாக இருக்கக்கூடிய அந்த அன்னையுடைய கருணை மழை நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைக்கு அடுத்த பக்தி தொடர்புடைய மற்றொரு திருநாமத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று தெரிவித்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமஹ.